ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காசிமேடு போயிட்டு மீன் வாங்கிட்டு போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங், இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 இருக்கும். ஆமாம், 4:45 இருக்கும். ஸோ நம்ம வந்து விடியதுக்கு முன்னாடி அங்கே போயிடணும். அப்போ தான் போட்லாம் வரும், அங்கேருந்து மீன் இறங்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும், ரேட்டு ரீசனபிளாகவும் கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப காஸ்ட்லி தான். அண்ட் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு கேட்டிங்கனாலும் அதுவும் டவுட் தான். ஸோ மீன் வெட்டுற இடம் இங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் நமக்கு வந்து போட்டே பார்க்கலாம். ஸோ போட்டில் இருந்தாலும் டைரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வாங்கி அப்படியே இங்கே கொடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போனாங்க. இங்கே நல்லா க்ளீன் பண்ணி விடுவது தான் ஆளுங்க இருப்பாங்க ரெடியாக. முக்கியமாக மாஸ்க் போடுவேன். மாஸ்க் போடாமல் இங்கே நிறைய பேர் வந்து மாஸ்க் போடாமலே சுற்றினுக்கிறாங்க. என்ன தெரியுங்களா, அதான் போட்டு. ஸோ போட்டு பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் இந்த மார்க்கெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ். நிறைய பேர் மாஸ்க் போடல பார்த்தியா, யாரும் மாஸ்க்கே போடல இங்கெல்லாம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். மாஸ்க் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருக்கணும். நமக்கு நம்ம சவுத்து வந்து நார்த்துக்கு வந்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இங்கே வரமாட்டோம். ஸோ ரொம்ப ரேர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மீனும் நம்ம பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் மீனும் இங்கே இருக்கும். அதனால தான் இதுக்குள்ளே வந்தது. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஏலம் விடுவாங்க. ஒரு ஃபுல்லாக போட்டு நிற்கிது பாருங்க. இங்கே தான் வந்து ஏலம் விடுவாங்க. இங்கே வந்து சின்ன வியாபாரிங்க வாங்கி விற்பாங்க இந்த மீன்லாம். இந்த கொஞ்சம் கூரெல்லாம் இருக்கிறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு இங்கே ஏலம் விடுவாங்க. டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏலம் விட்ற டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வரணும். ஏர்லியாக வந்தால் நம்ம ஏலம் விடுறதெல்லாம் பார்த்துடலாம். நம்ம லேட்டாக வந்ததுனால ஏலம் விட்ற இங்கே தான் ஏலம் விடுவோம். ஏலம் விட்றதெல்லாம் பார்க்க முடியல. இதுதான் போட்டு போட்லேருந்து அப்படியே இறங்குவாங்க. அப்படின்னா கொஞ்சம் உள்ளே போகலாம். உள்ளே போனால் கூட கூட வச்சு விட்டாங்க. ஸோ மொத்தமாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம். இந்த பாருங்க கூடலாம் வச்சுக்கிறேன். போட்டு வந்து கூட கூட ரேட்டு ஏற்றி அதை கூட வாங்கிக்கலாம். ரேட்டாக பார்த்து பேசி கொடுங்க. இதில் எவ்வளோ இருக்கும் மீன்? இந்த கூட 200-300 சொல்றாங்க. எட்டு பத்துல ஒரு 2 கிலோ இருக்கும் போல கூடையில. கவர் இருக்கானா? கவர் இருக்குதான். சரி, ஒரு உள்ள போயிட்டு வந்துடலாமா? உள்ள போய் பார்த்துட்டு வருவோமா? சரிங்க, வாங்கிடலாம். எதுக்கு வாங்கிட்டு நம்ம அப்படியே ஒரு கூடையா போவோம். என்னத்த போனியா? மாலை 6 மணி
போட்லேருந்து இறக்கி அப்படியே வச்சுருவாங்க பாருங்க. அது வந்து போட்லேருந்து இறக்கி அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோம்னா அப்படியே ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஒரு கூட கணக்கு தான் இங்கே வாங்குறோம் தான் அது பெரிய பெரிய மீன். ஸோ அதெல்லாம் வந்து திஸ் இஸ் காசிமேடு ஃபார் யூ கைஸ். மீன்லாம் பார்த்தீங்கன்னா டெட் சீப்புங்க. நாங்கள் சங்கரா வாங்கினோம். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம ஈராக வாங்கினா 2 கிலோவில் ஒரு 500 ரூபாய் சொல்லுவாங்க. 500 ரூபாயில் 600 ரூபா சொல்லுவாங்க. நம்ம 200 ரூபாய்க்கு ப்ராங் பார்க்கலாம் போகிறோம். டைகர் ப்ராங் பார்த்தோம். நம்ம 1000 வந்து கேட்டாங்க. அசல் நல்ல டீல் தான். பட் ஸ்டில் வேறு ஏதாவது இன்னும் பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம். இதெல்லாம் நிறைய நிறைய வச்சுருக்காங்க. அதனால் நம்ம மொத்தமாக வாங்க முடியாது. அதெல்லாம் பார்த்தோம் இவ்வளோ மீன் 300 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இது எத்தனை கிலோ இருந்தே தெரில. எத்தனை கிலோ இருந்தாங்க நம்ம சாப்பிட சாப்பிட்லாம் வேலையா நிறைய இருக்கும் போல. எவ்வளோ 300 ரூபா எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 கிலோ இருக்கும். இது எவ்வளோ 1500 ரூபா. சங்கு பெரு சங்கு 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 இது சங்கு சங்கு சதர் இதான் சங்கு சதர் தெரியே. டைகர் பிளான்ஸ் வாங்குறோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ மரம் இருக்கும். 1000 ரூபீஸ் வாங்குறோம். மேலே இருக்கும் கொடுங்க. 2 போடுங்க. அதை எப்படி பார்த்தாலும் ஒரு மாணவர் மாணவரே வாங்கியிருக்கேன். அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே டயட் வச்சு ஓடிடுறாங்க. க்ளீன் பண்ணுறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சைடு. ஸோ இங்கே தான் நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கும்பமேட்டுக்குள்ளே வேறு இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்டு நல்ல டீல் கிடச்சிது. ரேட்ஸ் நல்ல ரேட்ஸ் கிடச்சிது. தென் டைகர் ப்ரான்ஸ் இப்போ செம்ம டீலில் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ப்ரான்ஸ் வந்து 1000 ரூபீஸ்க்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோவாக இருக்கும் அந்த டைகர் ப்ரான்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஏரியாலாம் வாங்கினா 1 கிலோவே நமக்கு 1000 ரூபா 1500 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சரியான டீல் இது. இது வந்து சங்கரா. சங்கரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபீஸ் வாங்கணும். இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2-2.5 கிலோ இருக்கும். நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா 1 கிலோவே வந்து 350 ரூபீஸ் விற்கிறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த டைகர் ப்ரான் வந்து ஒரு 1000 ரூபீஸு. அது ஆக்சுவலாக 2 kg மேலே இருக்கும் டைகர் ப்ரானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரான் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான், அது வந்து ஒரு 2-2.5 கிலோ வாங்கியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிச்சன் ஒரு மீன். ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபீஸ்க்கு வாங்கினோம். ஆனால் அது ஒரு 5 kg கிட்டே இருக்கும். செம்மையாக இருந்தது, நிறைய இருந்தது. அப்புறம் சங்கரா மீன் வந்து ஒரு 2 கிலோ மேலே இருக்கும். அது வந்து 200 ரூபீஸ்க்கு வாங்கினோம். ஸோ மொத்தமாக 2000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். அண்டு கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபீஸ் ஆச்சு. ஸோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கான ஃபிஷ் ஷாப்பிங் ஓவர்.
ஸோ நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வரோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க.